I'm sorry. It's okay. Hey, stop! கவிதை என்பது வேறொன்றுமில்லை, வாழ்க்கைதான். இட்ஸ் எ பிரிட்ஜ் ஃபார் ஜென்ரேஷன்ஸ். லிட்ரேச்சர்ல கவிதைங்கிறது ஒரு முக்கியமான அங்கம். அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு புது கவிதை, இன்னொன்னு மரபு கவிதை. ஸோ நான் நேற்று எழுதிட்டு வர சொன்ன கவிதையை நீங்க எழுதிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து சப்மிட் பண்ணுங்க. என்ன எழுதலையா? தெரியும், பேசாம நோட்ஸை வந்து அடியில் வச்சுடுவோம். மேலே ரெண்டு நோட்டை பார்ப்பாங்க, அப்புறமா விட்டுடுவாங்க. எப்படி? ஓகே. இது யாருது? என்னோடது மேடம். என்னம்மா கவிதையே காணும்? இருக்குது மேம், சரியா பாருங்க. இல்ல மேடம், பெண்களோட மனசு தூய்மையான வெள்ளை பேப்பர் மாதிரிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். மேம், நீயும் பேசாம கிளாஸ் விட்டு வெளியில போங்கிறத நானும் சிம்பாலிக்கா சொல்லியிருக்கேன். நல்லதா போச்சு. கேர்ள்ஸ், நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? பின்ன எப்படி கவிதை வரும்? வெளியில உங்களை சுத்தி சுத்தி பசங்க எல்லாம் பெரிய கவிஞன் ஆயிடுறாங்க. யார்கிட்டயாவது மனச பறி கொடுத்திருந்தா தானே கவிதை வரும். நீங்க இதயத்தை இரும்பல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்த கவிதையை பார்க்கலாம். ஆஹா, சூப்பர். ஹூஸ் திஸ் புக்? என்னோடது மேம். எக்ஸலன்ட். இல்ல தெரியாம. இல்ல தெரியாம எழுதல, அனுபவிச்சுதான் எழுதியிருக்க. நான் படித்த மிகச்சிறந்த கவிதை உன் பெயர்தான். நான் பார்த்த மிகச்சிறந்த ஓவியம் உன் முகம்தான். அழகான பொருட்கள் எல்லாம் உன்னை நினைவுபடுத்துகின்றன. உன்னை நினைவுபடுத்துகின்ற எல்லாமே அழகாகத்தான் இருக்கின்றன. உன் அழகை சொல்ல வார்த்தைகள் இல்லை. ஒரு வயலில் இருந்தால் கொடுங்கள், வாசித்து காட்டுகிறேன். பரவாயில்ல, காலேஜ் மானத்தை காப்பாத்த அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாவது இருக்கியே. கங்கராட்ஸ். சூப்பர் திவ்யா, எக்ஸலன்ட் திவ்யா. ரொம்ப வலிக்குதுங்களா? கையால் அடித்தடி வலிக்கவில்லை, உன் கண்ணால் அடித்தடி வலிக்குதடி. ஐயோ, எவ்வளவு பிளட்! கட்டுப்போடட்டுமா? கட்டுப்போட வேண்டிய இடம் இது இல்லை, என் இதயம். வரே. நல்ல வெதர்ல இன்னைக்கு, ஐ லைக் இட். ஐயோ ஐயோ, நினைச்சேன் as usual கார் நின்னாச்சு. என்னங்கற தொல்ல பண்ணாம இருக்கறியா? கொஞ்சம் நான் பண்றதா தொல்ல? இந்த கார் உங்களுக்கு தொல்லையா தெரியலையா? பிரேக் பிடிக்காம அவஸ்தப்படுறேன். ஏய் மாமா வண்டிடா, நின்னு போச்சுடா. தள்ளிடுவோம், ரோட்டோட நம்ம வரவ நிக்குதுடா. வீட்டு வரைக்கும் தள்ளிட்டு போய் அவர் புண்ணியம் தள்ளிடுவோம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அந்த மார்ச்சி தான் எடுத்துட்டு வாங்கன்னு. இது ஒரு வண்டி, இது ஓடுறதே அதிசயம். வண்டிக்கு பிரேக் இல்ல. ஆஞ்சி தள்ளுமா? அத நான் சொல்ல இல்ல, வந்துட்டாங்க. நம்ம சொல்ல பத்தியா? டேய், நானும் தள்ளுவேன். தயவு செஞ்சு கொஞ்சம் தள்ளுங்க பா ப்ளீஸ். நானு மச்சான், நடராஜன் வந்துட்டான்டா. ஆசை யார் விட்டுது? தள்ளுறா டே. மெதுவா தள்ளுறோம், வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் எப்படி நடி சொல்றதுனே தெரியல. தேங்க் யூ. இட்ஸ் ஓகே. ஒன்னு பண்ணுங்களே, சண்டே நீங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பிடுவாங்களே. என்ன விசேஷம் ஆண்டி? அன்னைக்கு எங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போறோம். ஐயோ, என்ன இது? காணாம போயிட்டாங்க. காரியத்தை கெடுத்துட்டியடி பாவி. நம்ம பொண்ணு பேர் வச்சு தான் நான் இந்த வண்டி பெட்ரோல் இல்லாமலே ஓட்டிருந்தேன். ஓ மூஞ்சி மூஞ்சி பார்த்து இந்த வண்டி தள்ளுவாங்களா? நீ நிக்க வேண்டிய குற்றவாளி கூண்டு நான் நிக்கிறேன். அதனால தான் நான் கோர்ட்டுக்கு கூப்பிட்டேன். 50 கோடி ரூபாய் நானா கொள்ள அடிச்சேன்? என்ன கதை விடுறேன்? கதை விடல, உண்மையத்தான் சொல்றேன். கணம் நீதிபதி அவர்களே, குற்றம் செஞ்சவர்களை
குற்றம் செய்ய தூண்டவனுக்குதான் அதிக தண்டனை உங்க சட்டம் சொல்லுது. நான் இன்னைக்கு குற்றவாளி இந்த குள்ள நிக்கிறதுக்கு காரணம் இந்த முதலமைச்சர் தான். எஸ்